ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இல்லை. நம்ம இன்றைக்கி கூட்டாஞ்சோறு சேனலில் ஆட்டுக்கால் சூப்பு செய்ய போகிறோம். நம்ம ஆட்டுக்கால் அதுக்கு நல்லா சுட்டு வச்சுருக்கோம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மரம் நிறைய முடியுது. ஒரு நாள் நடக்கணும். நினைக்கிறேன் இப்போ நம்ம காட்டுக்காலை வந்து வேக வச்சுக்கலாம். நான் வந்து குக்கரில் தான் எடுத்து வேக வைக்க போகிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இப்போ வந்து காட்டுக்காலை வேக வச்சுக்க போகிறோம். நம்ம இந்த வேக வைக்கிறதுலேயே தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நம்ம இப்போ இந்த தண்ணியிலேயே இதுக்கான மசாலாவும் சேர்க்க போகிறோம். நான் வந்து இது கொஞ்சம் ஒரு பேக் மாதிரி எடுத்திருக்கேன். இந்த பேக்கில் வந்து பட்டை, கிராம்பு, அப்புறம் மிளகும் சீரகமும் அரைச்சி தூளாக இந்த பேக்கில் சேர்க்குறேன். நான் ஏன் டேரெக்டாக சேர்க்காம இந்த பேக்கில் சேர்க்குறேன்னா, நமக்கு டேரெக்டாக சேர்க்கும் போது நமக்கு அது ஃபுல்லாகவே இதாகி ஸ்பைசஸ் வந்து சாப்பிடும்போது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். இந்த மாதிரி நம்ம ஒரு பேக் மாதிரி கட்டி உள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா அதோடய சாறு மட்டும் உள்ளே இறங்கிட்டு நம்ம இந்த சக்கையாக இருக்கிறத நம்ம எடுத்து வெளில போட்டுடலாம். அதனால் நான் ஒரு பேக்கில் கட்டி இதை வேக வைக்கிற இந்த இதுக்குள்ளேயே சேர்த்து போடுறேன். நான் ஒரு காட்டன் கிளாத்து தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம சூப்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நம்ம அரிஞ்சு இதுலேயே சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம்.
நம்ம கால் நல்லா வேகணுங்கிறதுக்காக நான் வந்து ஒரு 7 விசில் வச்சேன். நீங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை விசில் வைக்கணுமோ அப்படி வேக வச்சு காலை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம சூப்புக்கு ஏற்கனவே கறியோட எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம தாளிச்சுக்க போகிறோம். சட்டி காஞ்சிடுச்சு, நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, இப்போ சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கறி நல்லாவே வந்து எலும்புலேருந்து தனியாகவே வந்திருக்கு. நம்ம ஒரு 6-7 விசில் வச்சு தான் வேக வச்சுருக்கோம். இப்போ இந்த பேக் வந்து நம்ம இதுலேருந்து எடுத்துடலாம். இது வந்து பேக் வந்து நம்ம இப்படி போடும்போது சூப்பில் வந்து நமக்கு குடிக்கும்போது இந்த ஸ்பைசஸ்லாம் அவ்வளோவா அடிபடாது, டேஸ்ட் வந்து அதோடய சாறு மட்டும் உள்ளே இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சூப்பு ஊற்றின தண்ணி வந்து நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க ஆட்டுக்கால சூப்பை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள் கால் நல்லாவே வெந்து வந்திருக்கு. நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க, நம்ம மல்லித்தழை போட்டு இறக்கிக்கோ. நம்ம ஆட்டுக்கால் சூப்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கூட்டாஞ்சோறு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.